வணக்கம் நெருப்பு தமிழர். ஆட்சி அமைக்கப் போவது யார்? கொரோனாவினுடைய இந்த பேரிடர் காலங்கள், தேர்தல் பிரச்சாரங்கள் தமிழகத்தில், இந்தியாவில் கொரோனாவை உற்பத்தி செய்துள்ளது. இந்த உற்பத்தி என்பது கொரோனாவினுடைய உற்பத்தியால் ஆங்காங்கே மக்கள் சாலை ஓரங்களில், நடுத்தருவில், மருத்துவமனைகளில் தொடர்ந்து இறந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தேர்தல் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்றைய கடந்த இந்த தேர்தல், கடந்த இந்த வாக்குப்பதிவு என்பது யாருக்கு சாதகமாக அமையும்? இந்த தேர்தலில் வெற்றி என்பது யார்? யார் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள்? இதுதான் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆட்சி அமைக்கப் போவது யார்? தொடர்ந்து ஊடகங்கள் ஒரு சிலருக்கு ஆதரவாகவும், பத்திரிகையாளர்கள் ஒரு சிலருக்கு ஆதரவாகவும் மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் நடுநிலையாக யார் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள் என்பதை பற்றி மிக தெளிவாக இந்த சமூக வலைதளங்களில் செய்திகளை குறிப்பிடுகின்ற நபர்கள் என்பவர்கள் ஒரு கேள்விக்குறி தான். ஒரு சிலர், ஒரு 5% தான் இருக்கிறாங்க. 95% பேர் ஊடகங்களாக இருக்கட்டும், பத்திரிகை செய்தியாளர்களாக இருக்கட்டும், அதிமுக திமுக போன்ற கட்சிகளினுடைய வசம்தான் அவர்கள் வசைபடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் ஆட்சி அமைக்கப் போவது யார்? முதல்ல நம்ம அதிமுகவை பார்ப்போம். அதிமுகவை பார்க்கப்படுகின்ற போது ஐயா எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சி, இந்த 4.5 ஆண்டுகள் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி, அவர் இந்த ஆட்சியை முடித்ததே மிகப்பெரிய உலக சாதனையாக தான் பார்க்கப்படுது. மிகப்பெரிய சாதனை. ஆட்சி இன்றைக்கு கவுந்துடும், நாளைக்கு கவுந்துடும் அப்படிப்பட்ட சூழலில் ஆட்சியை முடிச்சிருக்காரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இன்றைக்கு இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு அதிமுக என்கின்ற ஒரு கட்சி செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விடயம் என்னவென்றால், அவர்களினுடைய பாஜக கட்சியோடு கூட்டணி வைத்தது தான். பாஜக கட்சி தான் இவருக்கு வந்து முதலமைச்சராக பிச்சை போட்டது அப்படின்னு கூட சொல்லப்படுது. முதலமைச்சராக இருப்பதற்கு பிச்சை போட்டதே பாரதிய ஜனதா கட்சி தான். மோடி போட்ட பிச்சையால் தான் இவர் முதலமைச்சராக இருக்கிறாரு அப்படி என்றும் சொல்லப்படுது. அதே போல் பாரதிய ஜனதா கட்சியுடனான இந்த கூட்டணி தான் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய, இந்த தேர்தலில் மிகப்பெரிய வரலாறு காணாத இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்பாங்க. இப்போ கடந்த தேர்தல் 2019 பாராளுமன்ற தேர்தல் என்ன நிகழ்வு நடந்தது? கிட்டத்தட்ட 50-54% வரையில் வாக்கு வங்கிகளை திமுக பெற்றது. திமுக பெற்று 39 பாராளுமன்ற தொகுதிகளில் 39 தொகுதிகளை கைப்பற்றினாங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி, அதிமுகவினுடைய 1.5 கோடி தொண்டர்களினுடைய வாக்குகள் என்பது 2019 அவர்களுடைய வாக்குகள் பதிவாகின. இதற்கு மிக முக்கியமான காரணம் பாரதிய ஜனதா கட்சியுடனான இந்த கூட்டணி. அதே போல் அதிமுகவினுடைய இன்றைய இந்த ஆட்சி என்பது ஒரு அடிமை ஆட்சியாகவே தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ நம்ம 2 தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை என்பது அனுமதி பெற்ற வரையில் இந்த அதிமுகவினுடைய இந்த அரசு, அதிமுகவினுடைய இந்த ஆட்சி என்பது ஒரு அடிமை அரசாகவே தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கின்றது. இவர் கடைசியில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய 1-2 தேதி வரையிலேயும் இவர் அடிமையாகத்தான் இருப்பார் அப்படிங்கிறத மிக தெளிவாக இது எடுத்துரைக்குது. ஒரு தகுதியான ஒரு பிரதமர் என்பதற்கு, ஒரு தகுதி அற்றவர் என்பதற்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவரால் தான் இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதே போல் அதிமுகவினுடைய இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு மிக முக்கியமான இவர்களுடைய சரிவுகளுக்கு காரணம், முதல் காரணம் என்பது இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடனான கூட்டணி. இரண்டாவது காரணம் என்பது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இவர் துரோகம் விளைவித்து விட்டார் என்கின்ற ஒன்றும் மிகப்பெரிதாக பேசப்படுது. அதே போல் இப்போ அதிமுக கட்சியினுடைய எதிர்கால வாக்குகள் என்பது சிதறும். அது சிதறுவதனால் மிகப்பெரிய அதிமுக கட்சியே பதறும். இப்போ அதிமுகவினுடைய நம்ம வாக்கு வங்கிகளுக்குள்ளே போய் பார்ப்போம். அதிக பெரும்பான்மையான தொகுதிகள், இப்போ 20 தொகுதிகள் கொடுத்துருக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு.
அந்த 20 தொகுதிகளுமே ஒரு மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திக்கக்கூடும். ஓரிரு தொகுதிகளில் மட்டும், கிட்டத்தட்ட ஓரிரு தொகுதிகளில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சி ஓரளவு வாக்குகளை பெறும். இப்போ உதாரணத்திற்கு இன்றைக்கு வந்து ஒரு 3-4 தொகுதிகள் வந்து பாரதிய ஜனதா கட்சி அரவக்குறிச்சி அண்ணாமலை அவருக்கு வந்து ஓரளவு வாக்குகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்கே இருக்குது. அதே மாதிரி தாராபுரம் பகுதியில் போட்டியிடக்கூடிய எல்முருகன் அந்த பகுதிகளில் போட்டி ஓரளவு இருக்கலாம், அப்படி கடும் போட்டி கடும் போட்டி கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்குது. அதே போல் கோவை பகுதிகளில் கோவை பகுதியில் இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் இப்போ இது போல் ஒரு 2-3 தொகுதிகளில் ஓரளவு அந்த வாக்கு வங்கிகள் இருக்கும். அதே மாதிரி காரைக்குடி தொகுதிகளில் வந்து எச் ராஜா அவர்கள் போட்டியிடுகின்ற அந்த பகுதிகளில் அவர் ஒரு 2வது அல்லது 3வது இடத்துக்கு வருவார். இந்த நிலை தான் நீடிக்கும். ஆனால் எச் ராஜா அவர்கள் வெற்றி என்பது உறுதி செய்யப்படலை, அது உறுதி செய்யப்படாதது. இப்போ ஒரு கொடுக்கப்பட்டதில் ஒரு 4 தொகுதிகளில் ஓரளவு வாக்கு வங்கிகளை வந்து இவர்கள் வைப்பாங்க. மற்ற எல்லா இடங்களிலும் இவர்களினுடைய வாக்கு வங்கிகள் என்பது மிகப்பெரிய வாக்கு வங்கிகள் இருக்காது. மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். அதனால் கொடுத்த அந்த 20 இடங்களில் ஒரு இடங்களில் கூட வரக்கூடாது, வருவது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். கடும் போட்டி நிகழக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம். கடைசி இறுதி நேரத்தில் எந்த ஒரு மாற்றங்கள் வேண்டுமானாலும் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு 3-4 இடங்களில் ஒரு கொஞ்சம் வாக்கு வங்கிகளோடு போட்டி போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற பகுதிகளில் ஓரளவு அவர்களுக்கான வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கி கோயம்புத்தூர், திருப்பூர், வேலூர் போன்ற பகுதிகளில் ஓரளவு வாக்கு வங்கியில் வச்சுருக்கிறாங்க. ஆனாலும் அதை வைத்துக்கொண்டு வெற்றி பெற முடியாது, வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்காது. ஆனாலும் அது தோல்வியை உறுதி செய்யும். இப்போ ஒரு சில தொகுதிகளில் அது ஒரு கடும் போட்டி நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இறுதியில் அவர்கள் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும், அதுதான் அமையும். அதே போல் நான் கூட இறைவனை வேண்டுகின்ற ஒரு விடயம், பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறக்கூடாது என்பது தான். ஆனாலும் 3 அல்லது 4 இடங்களில் கடும் போட்டி, பாரதிய ஜனதா கட்சி வந்து கடும் போட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். ஒருவேளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அதாவது 1 அல்லது 2 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனாலும் அது 99.99% நடக்காது. இருந்தாலும் ஒருவேளை அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதிமுக கட்சியில் வந்து இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இடங்களில் அதிமுகவினுடைய வாக்குகள் என்பது எப்படி, இப்போ புதிதாக ஒரு 24 லட்சம் பேரும் 26 லட்சம் இளைஞர்கள் புதிதாக வாக்களிக்கிறாங்க. இப்படி இன்றைக்கு புதிதாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களினுடைய வாக்கு யாருக்கு போகும்? அதிமுகவுக்கும் போகாது, திமுகவுக்கும் போகாது, அது இதர கட்சிகளுக்கு போகும். அதிமுகவினுடைய மிகப்பெரிய வாக்குகள் வந்து எப்படி சரியுது என்று பார்க்கப்படுகின்ற போது, முதல் கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியுடனான முதல் கூட்டணி ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்கும். இதனால் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும். உங்களுடைய வாக்கு வங்கிகளில் வந்து மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும். இது 2019 நடந்த பாராளுமன்ற தேர்தலைப் போல அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணி. இரண்டாவதாக, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது. பாட்டாளி மக்கள் கட்சி என்றாலே இன்றைக்கு நீங்கள் சென்னையிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் தான், அதற்கப்புறம் இந்த பக்கத்தில் யாருமே பாட்டாளி மக்கள் கட்சியை தெரியாது. அவர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுத்தது மற்ற சாதி சமூகத்திற்கும் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மற்ற சாதி சமூகத்திற்கும் எந்த விதத்திலும் முன் அவர்களுக்கு அந்த அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்விகளோடு இருக்குது. தமிழ்நாட்டினுடைய இந்த தேர்தல் என்பது சாதிகளோடு தான் நடந்திருக்கு. எல்லா வேட்பாளர்களுமே சாதியை கொண்டு தான் அங்கங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. எல்லா கட்சிகளிலுமே, எந்த கட்சியுமே இங்கே பொறுத்தவரையில் ஒரு ஏதாவது ஒரு சில சுயேட்சைகளாக இருந்திருக்கலாம். மற்ற அங்கீகாரம் பெற்ற அனைத்து கட்சிகளுமே இங்கே சாதிகளினுடைய அடிப்படையில் தான் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதனால் இவர்கள் இந்த நம்ம வன்னியர் சாதி சமூகத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு என்பது ஒரு மிகப்பெரிய, இந்த பக்கத்தில் நம்ம பகுதியில் தென்பகுதியில் வரும்போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. அதற்கு அடுத்ததாக மூன்றாவதாக பார்க்கப்படுகின்ற போது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அவர்களை புறக்கணித்தது என்பது ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும், மிகப்பெரிய பாதிப்பு. முக்குளத்தூர் சமுதாயமாக இருக்கட்டும், காவிரி டெல்டா பகுதிகளாக இருக்கட்டும், முக்குளத்தூர் சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், இந்த பகுதிகளில் கடுமையான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அதனால் முதல் காரணமாக கூட நம்ம அந்த காரணங்களை எடுத்துக்கலாம். சின்னம்மா அவர்களை புறக்கணித்தது எடப்பாடி அவர்களினுடைய இந்த இறுதிக்கட்ட அரசியல் என்று நம்ம குறிப்பிடலாம். அவர் இறுதியாக ஒரே ஒரு முறை கடைசியாக
முதலமைச்சனாக இல்லை உட்கார்ந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடம் தான் அவருக்கு இறுதிக்கட்டம். இந்த இறுதிக்கட்டம் இதோடு முதலமைச்சரும் இல்லை ஒன்றும் இல்லை, இது இனிவரும் காலங்களில் அந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை உருவெடுக்கும். இவர் சின்னம்மாவிற்கு செய்த அந்த துரோகமும், சின்னம்மாவை புறக்கணித்ததும், சிறைச்சாலையிலிருந்து வந்தபோது அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அம்மாவினுடைய அந்த நினைவிடத்தை மூடியது போன்ற பல்வேறு விதமான விடயங்களும் மிகப்பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போல் அதிமுகவினுடைய வாக்குகளை தமிழகம் முழுவதும் அதிமுகவினுடைய வாக்குகளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியின் டிடிவி தினகரன் ஐயா தலைமையிலான கட்சி வந்து அதிகமான வாக்குகளை பிரிக்கும். தென் மாவட்டங்களில் அதிகமான வாக்குகளை தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய வாக்குகளை தான். திமுகவிற்கு வாக்களிப்பவர்கள் டிடிவி தினகரன் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்க மாட்டாங்க. அம்மா அதிமுகவிற்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு வந்து அமமுகவுக்கு வாக்களிப்பாங்க. அதனால் இவர்களுடைய வாக்குகளை முக்குளத்தோர் சாதி சங்கம் ஒன்று வைத்துக்கொண்டு, சின்னம்மா அவர்களினுடைய ஆதரவு என்று இரண்டாவது ஒன்று வைத்துக்கொண்டு, சின்னம்மாவிற்கு மிகப்பெரிய துரோகத்தை விளைத்து விட்டார் என்கின்ற மூன்றாவது காரணத்தையும் வைத்துக்கொண்டு, இந்த மூன்று விதமான பல்வேறு காரணிகளையும் வைத்துக்கொண்டு அமமுக அதிமுகவுடைய வாக்குகளை அதிகமாக பிரிக்கும். இதனால இவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பாங்க. அதிமுக மிகப்பெரிய கடுமையான தோல்வியை சந்திக்கும். அதிமுகவினுடைய இன்றைய இந்த அரசியல் அவர்களுடைய அரசியல் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதற்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கு இதில் வந்து ஏற்கனவே பயணித்த முக்குளத்தூர் புலிப்படையினுடைய இயக்கத்தினுடைய தலைவர் கருணாஸ் அவர்கள் வந்து இதிலிருந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. அதே போல் தமிழ் மன்சாரி அண்ணன் அவர்களுக்கும் அவருக்கும் இந்த வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படலை. அதே போல் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அண்ணன் தனியரசு அவர்களுக்கும், கொங்கு கவுண்டர் அவருக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் அவருக்கும் அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படலை. அதுக்கடுத்ததாக தேவேந்திரகுல வேளாளராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அவர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் என்பது கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படலை. அதனால் இங்கே இந்த பகுதிகள் எல்லாம் எந்த பகுதிகளுக்கு சென்றாலும் இந்த வாக்கு வங்கிகளை வந்து அவர்கள் அனைவருமே உடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அவர்களுடைய ஆதரவாளர்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்க மாட்டாங்க. அதனாலையும் இது அதிமுக கட்சியின் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அதிமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாபம் என்று குறிப்பிடலாம் எடப்பாடி அவர்களினுடைய இறுதிக்கட்டம். கடைசியாக அவர் அமர்ந்து கொண்டு பார்த்துக்கலாம் முதலமைச்சர். உண்மையிலேயே எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக ஒரு 4.5 ஆண்டுகள் இருந்தது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன். தமிழக அரசியலில் இப்படி ஒரு தரமற்ற ஒரு பிரதமரை நம்ம வந்து ஒரு அடிப்படை சிந்தனை இல்லாத பிரதமரை இந்த அரசியல் வரலாற்றிலே பார்த்துருக்க மாட்டோம். முதன்முறையாக ஒரு தரமற்ற ஒரு பிரதமராக எடப்பாடி அவர்கள் இருந்திருக்கின்றார் என்பதுதான் தமிழகத்தினுடைய இந்த ஒரு மோசமான ஒரு நிலைக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தையே அடமானம் வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் எடப்பாடியினுடைய அவர் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. எந்த விடயங்களுக்குமே மத்திய அரசிற்கு மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதைத்தான் வேத வாக்காக எடுத்துக்கொண்டு மத்திய அரசிற்கு ஒட்டுமொத்தமாக முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவே மாறிவிட்டார். இவருக்கு தனிப்பட்ட முறையில் தனக்கென்று ஒரு அதிகாரம் இருக்குது, தனக்கென்று ஒரு தன்மானம் இருக்குது, நான் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடையெல்லாம் விட்டுட்டு மோடி அவர்களினுடைய காலில் விழுகின்ற ஒரு சாதாரண ஒரு நபராகவே கடைசி வரைக்குமே இவர் திகழ்ந்து கொண்டிருந்தார். அதனால் இனிவரும் காலங்களில் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அதிமுகவில் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அப்படின்னு அறிவித்தாவே இந்த கட்சி அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். ஒருவேளை அதிமுக படுதோல்வி அடைந்து அவர் இதற்கு பின்னர் அம்மையார் சின்னம்மா அவர்கள் இந்த கட்சியை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவெடுக்கலாம். அதே போல் மிக எளிதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எந்தெந்த தொகுதியில் போட்டிடுறாரு அப்படின்னு தெரியும். எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் எடப்பாடியில் போட்டிடுறாரு. அவர் ஓரளவுக்கு அவருக்கு வந்து அந்த தொகுதிகளில் வந்து அவருக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கக்கூடிய முகையில் சம்பத்குமார் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் திமுகவில் இருந்தார். ஆனாலும் ஐயா ஆ ராசா அவர்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் அவர் ஒரு கடுமையான ஒரு அவருடைய தாயை பற்றி பேசின உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு அனுதாபங்களை வந்து மீண்டும் ஒரு அனுதாபங்களை பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அதனால் எடப்பாடி அவர்களுக்கு அதிகமான நெருக்கடியை கொடுப்பார் சம்பத் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. திமுக அவருக்கு ஓரளவுக்கான மிக பெரும்பான்மையான வாக்குகளில் ஜெயிக்க முடியாது, கடுமையான ஒரு ஓரளவு நெருக்கடியை கொடுப்போம் அப்படின்னு இருந்த சூழல் வந்து திடீர்னு
ஆர் ராசா அவர்கள் வாயை விட்டதுனால அவருடைய அம்மையாரை வந்து உங்க அம்மாவை வந்து தவறாக பேசி பேசி விமர்சனம் வைத்ததுனால இதனால அதிகமான பெண்களினுடைய ஆதரவை பெற்று ஓரளவிற்கு வாக்குகளை பெற்று இவர் வந்து வெற்றி பெறுவார், எடப்பாடி அவர்கள் வெற்றி பெறுவார். அதே போல தேனி பகுதியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அவருடைய தொகுதிகளில் மக்கள் கடுமையான அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க, மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதே போல அந்த பகுதிகளில் தேனி பகுதிகளில் எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பும் செய்யப்படலை, சாலைகள் அமைக்கப்படலை, அதே போல நீர்நிலைகள் என்பது மேம்படுத்தப்படலை. அது மட்டுமல்ல, கேரளாவில் இருந்து ஒரு டன் வகையில் கழிவுகள் வந்து தொடர்ந்து கொட்டப்பட்டது, இன்றைக்கும் நம்மளுடைய தேனி பகுதியில் தான் கொட்டப்பட்டுருக்கு. இருந்தாலும் இறுதியில் வேறு வழியே இல்லாத ஒரு சூழலில் இவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இவருக்கு அதிகமாக இருக்குது. அதனால் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவார். ஏன்னா பல ஆண்டுகளில் அரசியலில் பயணித்தவர், இரண்டு மூன்று முறைகளோ என்னமோ அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அதனால் அவருடைய வெற்றி வாய்ப்புகள் என்பது உறுதி செய்யப்படும். அதே போல் அதிமுகவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அமைச்சர்கள் எல்லாருமே ஓரளவு நிற்கக்கூடியவர்கள், எல்லா அமைச்சர்களுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவு அவங்க எல்லாருமே வெற்றி பெற்று விடுவார்கள். இப்போ விராலிமலை பகுதிகளில் விஜயபாஸ்கர் அவர்கள் அவர்களினுடைய வெற்றி என்பது ஒரு கேள்விக்குறியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கு. கடுமையான போட்டி நிகழும் அந்த இடங்களில் ஏற்கனவே கடந்த முறை கடுமையான அவருக்கு போட்டி கொடுத்த சுயேட்சை வேட்பாளராக இருந்தவர் அவர் திமுக பக்கம் இந்த முறை திமுக பக்கம் அவர் நிற்கிறாரு. அதனால் திமுகவினுடைய ஆதரவாக மாறி அவர் திமுகவில் நின்றதுனால விஜயபாஸ்கர் அவர்கள் அதிகபட்சமாக தோற்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் கடுமையான போட்டி நிகழக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்குது. செல்லூர் ராஜு அவர்கள் ஏற்கனவே இருந்த ஒரு காலகட்டங்களில் தோல்வி அடைந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்து கொண்டிருந்தது. ஆனாலும் இறுதியில் ஒருவேளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நத்தம் பகுதிகளில் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்கம் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் இருந்து வருகின்ற போது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஐயா மருது அழகராஜ் அவருக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. எளிமையாக வந்து அவர் எளிமை மிக ஓரளவு வாக்குகளோடு உதயசூரியன் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவரும் அந்த பகுதியில் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தென் மாவட்டங்களில் அதிகமான இடங்களில் அதிமுக தோல்வியைத்தான் சந்திக்கும். அதே போல் மேற்கு தெற்கு மேற்கு மண்டலம் போன்ற பகுதிகளிலும் இன்றைக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் என்பது திமுகவிற்கு தான் இருக்குது. அதே போல் திமுகவினுடைய அதிமுகவினுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெற முடியும், அவ்வளவுதான். அதே போல் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சில இடங்களில் வந்து கடும் போட்டி நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், ஆனால் அவங்க வெற்றி பெற முடியாது. அதனால் இவர்களுடைய கூட்டணி என்பது இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய ஒருவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தாது. அதிமுகவினுடைய கூட்டணி எல்லா இடங்களிலுமே மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். அந்த தோல்வி தான் திமுகவிற்கு ஒரு பக்கபலமாக அவர்களுடைய அந்த கூட்டணி பலமின்மை தான் திமுகவிற்கு ஒரு பக்கபலமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இப்போ அதிமுகவை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது கூட்டணிகளும் சரியில்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய நிலையும் சரியில்லை, ஆட்சியினுடைய திறனும் சரியில்லை. இன்றைக்கு மக்களினுடைய வாழ்வாதாரங்களை கண்டுகொள்ளாது, மக்களை பற்றி எந்த விதமான மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை வாழ்வில் எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாத ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் இருந்து கொண்டிருப்பது இதுவரையில் அன்றாடம் இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை கூட இதுவரையில் கண்டிக்கலை. இதுவரையில் கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி போன்றவைகள் கூட எத்தனையோ ஆயிரம் கோடிகள் கொடுக்கப்படலை. எதற்குமே எதையும் சொல்லாத ஒரு ஒரு திறனற்ற ஒரு பிரதமராக திறன் இல்லாத ஒரு தகுதியற்ற ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அதிமுக மிகப்பெரிய படுதோல்வி அடையும். அதிமுகவினுடைய வெற்றி என்பது ஒரு அறுபது தொகுதிகளிலிருந்து ஒரு 70-80 வரையில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கணிப்பில் நான் பார்க்குறேன். இப்போ அதிமுக வந்து 100 அதாவது கிட்டத்தட்ட 100 தொகுதிகளை பெறுமா, 100 தொகுதிகளை கடக்குமா என்றால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த 60-70-80 தான் இவர்களுடைய தொகுதிகளை இவர்கள் பிடிக்க முடியும். ஏனென்றால் இப்போ கடந்த முறை 2019 கிட்டத்தட்ட 1.5 கோடி சாதாரண வாக்குகள் இருந்தபோது அது பல லட்சங்களுக்கு குறைஞ்சி போச்சு, ஒரு 75 லட்சம். அது போல தான் வாக்குகள் வந்து அவர்களுக்கு பதிவாயிருக்கு. இதில் முன்பின் இருக்கலாம், ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாம். இப்போ அந்த 1.5 கோடி தொண்டர்கள் கூட அதை வாக்களிக்கலை. அதனால் இந்த முறை வந்து அதிமுகவினுடைய இந்த ஆட்சியை மக்கள் விரும்பவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிரதமராக பார்ப்பதற்கு மக்கள் யாருமே விரும்பலை அப்படிங்கிற ஒரு
நிலை இருக்கு. அதுக்கு ஒரு தகுதியற்ற ஒரு ஆட்சி இதற்கு முழுமுதற் காரணம். அதனால் என்னுடைய கருத்து கணிப்பில், நெருப்பு தமிழனுடைய இந்த கருத்து கணிப்பில் 60-80 தொகுதிகளுக்குள்ள இவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பெரும்பாலான அமைச்சர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். அதாவது இறுதியில் ஒரு 20,000 வாக்குகள், 10,000 வாக்குகள் அல்லது அப்படியாவது அவர்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சில பகுதிகளில் இருக்குது. சென்னை பகுதிகளில் கிட்டத்தட்ட ஓரிரு இடங்களில் மட்டும்தான் அவர்கள் வந்து ஓரளவு கடும் போட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அனைத்து பகுதிகளும் சென்னையில் சென்னை பகுதியில் தோல்வி அடைந்துருவாங்க. மதுரை பகுதிகளில் வருகின்ற போது ஒரு சில இடங்களில் வந்து அவர்களுக்கான அதிமுகவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக தோல்வி தான் அடையும். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய நிலை. தமிழகம் முழுவதும் அதிமுக தனது வாக்கு வங்கியை இழக்கும், மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். இனிவரும் இந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இவர்கள் வந்து, இனி 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, என்னுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் அதிமுகவினுடைய அரசியல் இதோடு முடிந்து விட்டதாகத்தான் நான் பார்க்குறேன். இதுதான் என்னுடைய கருத்து கணிப்பு. ஆகவே அதிமுக தோல்வியை சந்திக்கும், இது உறுதியானது, இறுதியானது. அடுத்த கட்டமாக நம்ம திமுகவுக்கு வருவோம். திமுக கடந்த 10 ஆண்டுகளில் திமுக என்பது ஆட்சியில் இல்லை. இந்த முறை திமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதற்கு உருவாக்கப்பட்டதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த சூழல் தான் மிக முக்கியமான காரணம். இப்போ திமுகவிற்கு வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி எளிமையாக உருவாக்கப்பட்டது என்றால், அதிமுக பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணி, இதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய முதல் வெற்றி. இந்த இவருடைய இப்படி சென்ற கூட்டணி என்பது இந்த கூட்டணியே அதிமுகவை வெற்றி பெற வைத்து விட்டது. இதை தான் நம்ம நேரடியாக நம்ம பார்க்குறோம். இந்த கூட்டணி திமுகவிற்கு வெற்றி அளித்து விட்டது. இப்போ அதனால் பாரதிய ஜனதா கட்சியுடனான இந்த கூட்டணி என்பது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பலம், முதல் பலம். அதற்கு அடுத்த கட்டமாக இந்த இடதுசாரிகளாக இருந்தவர்கள் எல்லாமே அதிமுக என்பது கலட்டி விட்டுருக்கு எல்லாரையும். உதாரணமாக தனியரசு அவர்களோ அல்லது நம்ம தேவேந்திர குலத்தினுடைய அந்த கட்சியை சார்ந்த கிருஷ்ணசாமி அவர்களோ, இப்போ தொடர்ந்து இது போன்ற பலரும், கருணாஸ் அவர்களோ, இது போன்று பலரும் வந்து இதுலேருந்து கலட்டி விடப்பட்டிருக்கிறாங்க. இப்போ குட்டி இந்த சாதி இடதுசாரிகள்லாம் எல்லாரையும் கலட்டி விட்டுருக்குறாங்க. கலட்டி விட்டுட்டு ஒரு சில கட்சிகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவருடைய மிக முக்கியமாக தேமுதிக என்கின்ற ஒரு கட்சி வெளியேற்றப்பட்டிருக்கு. இப்போ 2.8% வாக்கு வங்கி வச்சிருந்தாங்க பாராளுமன்றத்தில். அதற்கு அடுத்த கட்டமாக அவருடைய வாக்கு வங்கி வந்து கிட்டத்தட்ட 4-5% வரைக்கும் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அவங்க ஓரளவு அவருடைய வாக்கு வங்கி இருந்திருக்கு. அதனால் இப்போ ஓரளவு அந்த கூட்டணியை அவங்க இழந்ததுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிமுகவிற்கு பின்னடைவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். இப்போ இதெல்லாம் வந்து இப்போ தேமுதிகவினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவங்க இப்போ யாரும் வந்து இப்போ இனிவரும் காலங்களில் அதிமுக வாக்களிக்க மாட்டாங்க. ஒருவேளை தேமுதிக மேலே விருப்பம் இல்லைனாலும் அது திமுகவுக்கு தான் அந்த வாக்குகள் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே போல் திமுகவில் போட்டியிடுகின்ற அதே பழைய மிக முக்கியமாக அதே பழைய அமைச்சர்கள் அனைவருமே அந்தந்த தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. முக ஸ்டாலின் மிக எளிதாக வந்து மிக பெரும்பான் வாக்குகளை வெற்றி பெறுவார். அவருடைய மகன் சேப்பாக்கத்தில் நிற்கிறாரு. சேப்பாக்கத்தில் கூட ஒரு ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சம மாதிரி தான் இருக்குது. உதயநிதி ஸ்டாலினை வந்து எளிமையாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை தான் அங்கேயும் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப, அதாவது அவருக்கு போட்டி கொடுக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாருமே இல்லை, அப்படி ஒன்றும் பெரிய வேட்பாளர்கள். அதனால் அவர் முதல் முறையாக எளிமையாக வெற்றி பெற்று விடுவார். அதே போல் துரைமுருகன் போன்றவர்கள்லாம் இதுவரைக்கும் அவர்கள் தோல்வியை சந்திக்காத ஒரு வெற்றி வேட்பாளர். அவர் போன்றவர்கள்லாம் மிக எளிமையாக வெற்றி பெற்று விடுவார்கள். அதே போல் திருச்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய திமுக வந்து வெற்றி பெறும். அறந்தாங்கி தொகுதிகளில் வெற்றி பெறும். மதுரையில் பெரும்பான்மையான இடங்களை பிடிப்பாங்க. சென்னையில் வந்து 95% வரையில் இவர்கள் வந்து அது அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மதுரை திருச்சி போன்ற பகுதியிலும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உதகை போன்ற அந்த பகுதியில், கொடைக்கானல், உதகை அந்த பகுதியில் பார்க்கப்படுகின்ற போது, மேற்கு மண்டலங்கள்லாம் பார்க்கப்படுகின்ற போது மிக அதிகமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா பகுதிகளிலுமே மிக பெரும்பான்மையான வாக்குகளோடு வெற்றி பெறுவாங்க. இப்போ இவங்க 2019 பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்குகளோடு வெற்றி பெற்றார்களோ அதே போல் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை வந்து உருவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும். ஆனால் இப்போ இன்றைக்கு சொல்லப்படுது 48% வாக்குகள் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு சில கருத்து கணிப்புகளில் சொல்லப்படுது. அது தவறானதாக நான் பார்க்குறேன். அதாவது சதவீதங்களினுடைய அடிப்படையில் என்னால் வந்து உறுதியாக இத்தனை சதவீதம் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியல. ஆனால் திமுகவினுடைய வாக்கு வங்கிகள் அதிகமாக உயர்ந்திருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லா இடங்களிலுமே, இந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் திமுகவினருடைய வாக்கு வங்கி மிக உயர்ந்திருக்கும், மிக உயர்ந்து காணப்படும்.
அதே போல திமுகவினுடைய இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 100% போட்டியிடுகின்ற அனைவருமே வெற்றி பெற்று விடுவார்கள். அதுல மாற்று கருத்தில் எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்று விடுவாங்க. அதுல மிக முக்கியமாக இன்றைக்கு திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக ஐயா வைகோ அவர்களுடைய கட்சி இப்போ இதுவரையில் 2-3 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றது இல்லை நான் நினைக்கிறேன். ஒருவேளை மாற்றங்கள் இருக்கலாம், 2-3 மேலே அவங்க வெற்றி பெற்றது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து இந்த முறை வந்து ஒரு குறைந்தது ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 தொகுதிகளில் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். முதல் முறையாக வந்து மதிமுகவிலிருந்து அதிகமான அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள், அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க. அது மிக முக்கியமான ஒரு காரணம். நம்மளுடைய மதிமுக என்பது இன்றைக்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறாங்க. அதனால் மிக எளிமையாக முதல் முறையாக தமிழக அரசியல் வரலாற்றிலேயே அதிகமான எம்எல்ஏக்களை பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு இடமாக இந்த இடம் வந்து அமையும். அதிகமான சட்டமன்ற தொகுதியை வந்து இவங்க இந்த முறை வந்து 10 இடங்களில் போட்டியிடுகின்ற போது 4-6 வரையில் அவர்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக உறுதியானது, இறுதியானதாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவருக்கு வந்து முதல் முறையாக இந்த கட்சியில் வந்து அதிகமான அமைச்சர்கள் உருவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்த கட்டமாக நம்மளுடைய அண்ணன் விசிகா சொல்லலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பானை சின்னத்தில் போட்டிடுறாங்க. பானை சின்னங்களில் போட்டியிடக்கூடிய இடங்களில் ஒரு சில இடங்களில் அவர்கள் வந்து வெற்றி பெறுவது கடும் போட்டியாக இருக்கும், ஒரு சில இடங்களில் தோல்வியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனாலும் இப்போ இதுவரையில் 2-3 எம்எல்ஏவுக்கு மேலே இவங்களும் போனதில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த முறை இவர்களுக்கும் ஒரு ஒரு ஓரளவு அதிகமான எம்எல்ஏ இவர்களுடைய வரலாற்றில் இவர்களுடைய அரசியல் வரலாற்றில் விசிகாவினுடைய அரசியல் வரலாற்றில் அதிகமான ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு 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 அரசியலாக இந்த அரசியல் அமைவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவர்களும் வந்து ஒரு ஓரளவு உயர்ந்த வாக்கு வங்கியை பெறுவாங்க. மதிமுக மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெறும். அதே போல் விசிகாவும் ஒரு நல்ல ஒரு 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 வலுவான வாக்கு வங்கியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வாக்கு வங்கி சதவீதங்களை உயர்த்திக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு அடுத்ததாக இதில் பல இந்திய கம்யூனிஸ்ட், அந்த கம்யூனிஸ்ட், இந்த கம்யூனிஸ்ட் அவங்கெல்லாம் போட்டிடுறாங்க. அவர்கள் எல்லாருமே மிக உறுதியாக வெற்றி பெறுவாங்க. அதெல்லாம் அவருடைய வெற்றி எல்லாமே மிக உறுதியானது, அதில் மாற்று கருத்தல்ல. அதே போல் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனரும் தலைவரும் அண்ணன் வேல்முருகனை வந்து பண்ருட்டி தொகுதியில் போட்டிடுறாங்க. அண்ணன் அவர்கள் வந்து அதிக பெரும்பான்மையான வாக்குகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே 10 அவர் அங்கே வந்து அவர் அங்கே ஏற்கனவே 10 சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. அதிகமாக மக்களுக்கும் நல்ல நல்ல அதிகமான சேவைகளை செய்திருக்காங்க. அதனால் அந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து இவரை வந்து வெற்றி பெற வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதிக பெரும்பான்மையான வாக்குகளில் வெற்றி பெறுவார் வேல்முருகன் அண்ணன் அவர்கள். முதல் முறையாக திமுக கூட்டணியோடு முதல் முறையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இன்றைக்கு நம்ம ஊர் பக்கம் வருகின்ற போது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிகளில் நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதினு பார்க்கும்போது அதில் பெரிய கருப்பன் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த அடிப்படை தேவைகளையும் அவர் இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் செய்ததில்லை. ஆனாலும் அவர் தான் வெற்றி பெறுவார். அந்த வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மக்கள் திருந்தாத வரையில் எதுவும் செய்ய முடியாது. அதனால் மீண்டும் அவர் தான் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவார். ஆனால் கடந்த தேர்தலில் விட இந்த முறை வந்து மிக பெருமையான வாக்குகளை வெற்றி பெற முடியாது. ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய மருது அழகராஜ் அவர்கள் ஓரளவு வாக்குகள் கொடுத்து அவருக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக அமையும். ஆனாலும் இறுதியில் திமுக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற நிலை இருக்குது. காரைக்குடி சட்டமன்றம் என்று வருகின்ற போது அங்கே எளிமையான ஒரு இலக்கை அடையக்கூடிய ஒரு விடயமாக காங்கிரஸ் சின்னத்திற்கு கை சின்னத்தில் வந்து வெற்றி பெறும். ஆனாலும் இங்கே வந்து இரண்டாவது கட்டத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக அமமுக உருவெடுக்கும். ஆனாலும் அதை வந்து அமமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்துக்கு எச் ராஜா அவர்கள் போட்டு கடுமையான ஒரு இதை கொடுப்பாரு. 12 வரையில் எச் ராஜா அவர்களும் செலவு பண்ணியிருக்கிறாரு. வாக்குக்கு குறைந்தது 500 வரையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் எச் ராஜா அவர்களுடைய தோல்வி உறுதி. இங்கே வந்து கை சின்னம் என்பது உறுதியாக வெற்றி பெறும். சிவகங்கையை பொறுத்தவரையில் அதிமுக வெற்றி பெறுவதற்காக திமுக வந்து சிவகங்கையிலையும் வந்து திமுக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நம்மளுடைய மாவட்டங்களிலும் இது போன்ற மானாமதுரை போன்ற இதுலேயும் இந்த நிலைகள் தான் தொடரும். திமுகவினுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கியை நம்ம பார்க்கப்படுகின்ற போது திமுகவை நம்ம பார்க்கும்போது குறைந்தது அவர்கள் வந்து 140 இடங்களுக்கு மேலே மிக எளிமையாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
இப்போ உதாரணத்துக்கு குறிப்பிடம்னா 130 160 தொகுதிகளை இவர்கள் மிகவும் மிகவும் எளிதாக கைப்பற்றக்கூடும். அதனால் திமுக தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இதில் ஏதாவது மாற்றங்கள் வந்துருச்சு அப்படின்னா அவர்கள் வந்து தேர்தல் பெட்டியை இன்றைக்கு இருக்கக்கூடிய இயந்திரங்களில் ஏதோ குளறுபடி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அதனால் திமுக வெற்றி பெறுவது திமுகவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக அமர்வார். இதுதான் உறுதி, இறுதியானது. இதில் மாற்று கருத்து அல்ல. இவர்களுடைய வாக்கு வங்கியும் 130 to 160 தொகுதிகள் மிகவும் எளிமையாக அவங்க கைப்பற்றுவாங்க. ஒருவேளை இவர்களுடைய அதிகமான கைப்பற்றுதல் அப்படின்னு பார்த்தா, இவர்களுடைய அதிகமான கைப்பற்றுதல் அப்படின்னு பார்த்தா 130 to 180 தொகுதிகள் வரையில் இவர்கள் கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சில பேர் சொல்கிறாங்க 200 தாண்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சம்பவம்னு கூட சொல்லலாம். அப்படி நடந்தால் ஆனாலும் 160 வரையில் இயல்பாக அவங்க இருப்பாங்க. 160 to 170 வரைக்கும் இயல்பாக இருப்பாங்க. இதற்கு மேலே போகணும் அப்படின்னு பார்த்தா, இதற்கு மேலே அவங்க எடுப்பாங்களா அப்படின்னா 180 to 200 தொகுதிகள் எடுத்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று நான் நினைக்கிறேன். 160 வரையும் அவங்க எடுப்பாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக 100 அதிகம் சொல்லலாம், 180 வரைக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திமுக ஆட்சி அமைப்பது உறுதியானது, இறுதியானது, அதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. அதனால் திமுகவினுடைய கைவசம் தான் இந்த 5 இருக்குது. நம்ம திமுகவை எதிர்கொள்ள திமுகவை போராட நம்ம தயாராக இருக்கணும். இப்போ உதாரணத்திற்கு ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட்டதற்கு திமுகவும் உடந்தையாக இருந்திருக்கு. அப்போ திமுக வந்து எந்த எல்லா காலகட்டங்களிலுமே தமிழர்களை அழிப்பதில் முதன்மையாக இருக்குங்கிறதையும் தெளிவுபடுத்துது. இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களுடைய மனநிலையை நம்ம பார்ப்போம் எப்படி இருக்கு என்பதை இந்த ஆண்டுகள் கடந்த சில நாட்களுக்கு பிறகு காலம் பதிலி சொல்லலாம். அதற்கு அடுத்த கட்டமாக அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது நாம் எல்லாருமே நினைப்பது போல ரொம்ப எளிமையாக நம்ம கடந்து போய்விட முடியாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் காலகட்டங்களில் புதிய தலைமுறை போன்றவர்கள் எல்லாமே வந்து புறக்கணிச்சிட்டாங்க. அவங்க வந்து பெரிதாக அதை வந்து அப்படி ஒரு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விகளுக்கு இது பண்ணிட்டாங்க. அமமுக இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொரு கருத்தை சொல்ல மறந்துட்டேன். காங்கிரஸ் கூட்டணி, திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி என்பது இந்த முறை வந்து கிட்டத்தட்ட அவர்கள் கடந்த முறையை விட அதிகமான தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு 25 வரையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த முறை அதிகமான இடங்களை கைப்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது. எல்லா இடங்களிலுமே இவர்கள் வந்து ஓரளவு வெற்றி பெறக்கூடிய, எல்லா இடங்களிலும் வந்து வெற்றி இல்லை என்றாலும் ஓரளவு வாக்கு வங்கிகளை உயர்த்தி கிட்டத்தட்ட அவர்கள் நிற்கக்கூடிய இடங்களில் அதிகமான இடங்களில் அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் அதற்கு ஒரு மிக பக்கபலமாக இருப்பது திமுகவினுடைய கூட்டணி. அதனால் கடந்த முறையை விட, கடந்த ஒரு சில தேர்தல்களை விட இந்த முறை காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு எண்ணிக்கை வந்து மிகவும் உயரும். ஒரு மிகச்சிறந்த ஒரு வாக்கு வங்கியை பெறுவாங்க. அதே போல் கடந்த முறையை விட அதிகமான இடங்களை வந்து கைப்பற்றுவாங்க. எல்லா இடங்களிலும் அவர்கள் வந்து ஐயா வசந்தகுமார் அவர்கள் வந்து விட்டு சென்றது அவருடைய மகன் கைப்பற்றுறாரு, அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நம்மளுடைய ஒரு தொகுதியில் கூட ஐயா அவர்கள் மறைந்து விட்டார். அதே போல் அவர் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் மற்ற சில தொகுதிகளிலும் சென்னை போன்ற இடங்களில், ஒரு சில இடங்களில் சென்னை சுற்றி மதுரை போன்ற இடங்களில், டெல்டா பகுதிகளில் ஒரு சில இடங்களில், அதே மாதிரி அது போன்ற இடங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கடந்த முறையை விட காங்கிரஸ் இந்த முறை அதிகமான வாக்கு வங்கியை பெற்றும் அமைச்சர்களையும் அதிகமானவர்கள் பெறுவாங்க. அதற்கு அடுத்த கட்டமாக அமமுக, அமமுகவை பார்க்கப்படுகின்ற போது அமமுக எப்பவுமே சொல்லப்படும் போது அமமுக என்று குறிப்பிட்டால் தென் மண்டலத்தை குறிப்பிடலாம். தென் மாவட்டங்கள் தான் அமமுகவிற்கு வலு சேர்க்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் டெல்டா பகுதிகள் அவர்களுக்கு அதிகமான வலுவை சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவினுடைய வாக்குகளினுடைய ஒரு பிரிவு தான் அமமுக. அமமுகவிற்கு வாக்களிக்கக்கூடியவர்கள், அமமுகவிற்கு வாக்களிப்பது யார் என்றால் அதிமுக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் அமமுகவிற்கு வாக்களிப்பாங்க. அதிமுகவினுடைய நிர்வாகத்திறன் எனக்கு பிடிக்கலை, அதிமுக சரியில்லை, எடப்பாடி அடிமையாகிட்டார் அப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அங்கிருந்து இந்த பக்கம் வந்து அமமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால் அதிமுகவினுடைய இந்த வாக்குகள், இப்போ இவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததுனால அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் கிட்டத்தட்ட அதிகமானோர் அந்த கட்சியிலேருந்து வெளியேறிவிட்டார்கள்.
அந்த கட்சியில் வெளியேறிய அதிகமானவர். அதன் பிறகு ஒரு சில இடங்களில் தொகுதிகளில் நிறைய நிறைய இடங்கள் வந்து பழைய அமைச்சர்களுக்கு கொடுக்கப்படலை. அதே போல் ஒரு சில கட்சிகள் இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் கூட்டணிகளும் இருக்கக்கூடியவங்கள்லாம் இதிலிருந்து அவர்களை வந்து புறந்தள்ளி இருக்கிறாங்க. அவர்களுக்கு இட வாய்ப்புகள் கொடுக்கல. அதனால் அவர்களுக்கெல்லாம் அமமுக வந்து ஒரு சில இடங்களில் ஏற்கனவே இவர் கொடுக்காத தொகுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அமமுக அதிமுகவிலிருந்து வெளியில் வந்த ஒரு சில முக்கியமான அமைச்சர்களுக்கு கொடுக்கப்படலை. அதனால் அதெல்லாம் அமமுக கொடுத்துருக்கு. அப்படி இருக்கப்படுகின்ற போது அமமுகவிற்கு கடுமையான ஓரளவு வாக்கு வங்கி உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரையில் அதிமுக திமுகவிற்கு அடுத்த கட்டமாக ஒரு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அமமுக கட்சி இருக்குது. இப்போ அமமுக என்றாலே நம்ம எப்படி சொல்லலாம், அமமுக என்றால் ஒரு புறம் வந்து முக்குளத்தூர் சாதி சமூகம் அப்படின்னு என்று குறிப்பிடலாம். சாதி கட்டமைப்பு இருக்குது, முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கிகள் இருக்குது. அதே போல் அம்மையார் சசிகலா அவர்களினுடைய ஆதரவு இந்த கட்சிகளுக்கு வந்து இன்றும் இருக்குது. ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர்கள் அம்மையார் அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே அமமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க. ஏனென்றால் அதிமுக படுதோல்வி அடைந்தால் தான் மீண்டும் அதிமுகவை அம்மையார் சசிகலா அவர்கள் கைப்பற்ற முடியும், மீண்டும் பொதுச் செயலாளர் ஆக முடியும், எடப்பாடியையும் ஓபிஎஸ் அவர்களையும் துரத்தி விட்டுட்டு இந்த கட்சியை மீண்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைகளும் உருவெடுக்கலாம். அதனால் அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து இறைவனை வணங்குவாங்க, கடுமையான படுதோல்வி அடையணும், அப்போ கட்சியை கலைச்சிட்டு நம்ம போய் பொதுச் செயலாளர் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை கூட உருவெடுக்கலாம் அதிமுகவில். அதனால் இப்போ அம்மையார் சின்னம்மா அவர்களினுடைய ஆதரவும் இவர்களுக்கு நம்மளுடைய அமமுகவிற்கு அதிகமாக இருக்கும். அதனால் அவர்களுடைய வாக்கு வங்கி உயரும். டெல்டா பகுதிகளில் சொல்ல வேண்டியதில்லை, அவர்களுடைய வாக்கு வங்கிகள் உயரும். அதனால் இவர்களினுடைய இடங்கள் வந்து இரண்டு இடங்கள் வரையில் உறுதியாக வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு இரண்டு இடங்களில் வந்து வெல்லலாம் அமமுக வெல்லக்கூடும். இப்போ அமமுக வந்து தென் மண்டலங்கள் அப்படின்னு வரும்போது இப்போ சென்னை போன்ற பகுதியெல்லாம் அவங்க வந்து பெரிதாக பேசப்பட மாட்டாங்க, இவர்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது. அதனால் அதெல்லாம் கடந்து இந்த பக்கம் கடைசியாக இங்கிட்டு வருகின்ற போது தென் மாவட்டங்கள் பகுதிகளுக்கு வருகின்ற போது இப்போ எங்கள் பகுதிகளில் சிவகங்கை மாவட்டம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட பகுதிகளுக்கெல்லாம் வருகின்ற போது இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அங்கே வந்து ஐயா உமாதேவன் அவர்கள் வந்து போட்டிட்டுறாரு. அவர் ஏற்கனவே ஒரு முறை வெற்றி பெற்றவர், ஒரு முறை தோல்வியும் அடைந்தவர். ஆனாலும் தோல்வியடைந்த போது மிக குறுகிய வாக்குகள், ஒரு 5000 வாக்குகள், 1500 ஒரு 5000 வாக்குகளுக்கு உள்ளதான் பெரிய கருப்பனவர் வந்து வெற்றி பெற்றாரு. அதனால் அந்த அளவிற்கு நெருக்கடி கொடுக்கக்கூடியவர், ஒரு ஒரு சிறந்த மனிதர் என்றும் அந்த பகுதிகளில் வந்து மக்களால் கூறப்படுது. அதனால் அதிமுகவினுடைய வெற்றியை திமுக எடுத்துக்கொள்ளும் அந்த நிலையில் இருக்கும். அதிமுகவினுடைய வாக்குகளை திமுக எடுத்துக்கிட்டு போயிடுது. இந்த பகுதிகளையும் திமுக எடுத்துக்கிட்டு அமமுக எடுத்துகிட்டு போயிடுது. அதனால திமுக மிக எளிதாக வெற்றி பெறும். ஒருவேளை திமுகவில் இருக்கக்கூடிய பெரிய கருப்பன் அவர்களினுடைய அவர்களுக்கு அவர்களின் அவர் வந்து ஒருவேளை ஆமாம் அதிமுக வந்து அவரை வந்து நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் வரலாம் அப்படின்னு ஒரு நம்ம ஒரு 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 கேள்விகளுக்கு வைத்து கொண்டாலும், ஆனாலும் அந்த நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அதிமுகவினுடைய வாக்குகளை என்ன செய்யும்னா அமமுக எடுத்துகிட்டு போயிடும். அதனால் அதிமுக மிகப்பெரிய வாக்குகளை பெறுவது என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனாலும் ரெண்டாவது இடத்துல அதிமுக இருக்கும். ரெண்டாவது இடத்துல இருப்பதோடு சரி, அதோடு முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே வந்து அதிமுக எதையும் செய்ய முடியாது. ஆனால் மிக பெருமையான வாக்குகளை பெற்று நெருக்கடி கொடுக்க முடியாது. ஏன்னா அதிமுகவினுடைய வாக்குகளை இவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். ஐ உமாதேவன் எடுத்துகிட்டு போயிடுவார். இது என எல்லா இடங்களிலுமே அதிமுகவினுடைய வாக்குகளை நிச்சயமாக அமமுக பிரித்து எடுத்துக்கொண்டு சென்று விடும். எல்லா வாக்குகளுமே எடுத்துக்கிட்டு போயிடும். அதே போல் அடுத்த கட்டமாக காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பார்க்கப்படுகின்ற போது இப்போ இங்கே வந்து திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனாலும் நல்ல வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்துக்கு வருவாங்க. அதிமுகவினுடைய வாக்குகளை இவங்க தான் வாங்கி அதிமுகவினுடைய வாக்கு தரத்தை குறைப்பாங்க. அதே போல் காரைக்குடி, இப்போ காரைக்குடியை நம்ம பார்க்கப்படுகின்ற போது காரைக்குடியில் கை சின்னம் நிற்குது காங்கிரஸ். இப்போ காங்கிரசினுடைய வெற்றி வந்து எப்படி உறுதி செய்யப்படுதுன்னா, காங்கிரசினுடைய வெற்றியை எப்படி உறுதி செய்கிறாங்கன்னா, அங்கே நிற்கக்கூடிய எச் ராஜா அவர்கள் நிற்கிறாங்க. எச் ராஜா அவர்கள் நிற்கும்போது மிக எளிதாக வெற்றி பெற்று விட முடியும். ஆனால் அந்த இடத்துல எச் ராஜா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் நிற்கிறாரு, அதிமுகவினுடைய கூட்டணி. ஆனாலும் இந்த இடத்துல அதிமுகவினுடைய எச் ராஜாவினுடைய வெற்றியை வந்து யார் தடுக்கிறதுனா அமமுக தான் தடுக்கும். அதிகமான வாக்குகளை வந்து எச் ராஜாவை ஒட்டி வாக்குகள் வாங்கலாம்.
அல்லது எச்ராஜாவை விட அதிகமான வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படலாம். அப்படி ஒரு மாற்றங்கள் கூட திகழலாம். இப்போ எச்ராஜா அவர்கள் ஒருவேளை வெற்றி பெற்று விட முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த வாக்குகளை பிரித்து எச்ராஜாவை வந்து அவரை சரிவடைய செய்து அவரை கீழே தள்ளி விடுது. கீழே தள்ளி விட்டு தான் அந்த இடத்துல யார் உட்கார போகிறான்னா காங்கிரஸ் உட்காருது. அதனால் காங்கிரஸுக்கு தான் இங்கே காரைக்குடி சட்டமன்ற தொகுதி வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த முறையும் எச்ராஜா அவர்கள் வந்து அந்த வாய்ப்பை இழக்கிறாரு. இனி மட்டும் இனி காலங்களில் செத்து ஆவியாக வந்தாலும் தமிழ்நாட்டில் இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை நிச்சயமாக உருவெடுக்கும். அந்த நிலையில் மக்கள் சரியாக இருப்பாங்க. அதனால் இந்த பகுதியிலும் அமமுக ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி அடுத்தது வந்து சிவகங்கை பகுதியில் வந்துட்டிங்கன்னா சிவகங்கையில் கடும் போட்டி நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு இப்போ அதிமுக திமுக இப்போ இருக்குது. ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்று விடும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அந்த வாக்கு வங்கியை பறிக்கக்கூடியது அமமுக. அப்போ அவங்களுடைய வாக்கு வங்கியை எடுத்த உடனே இங்கே என்ன யார் வெற்றி பெறுவா? இவர்கள் வெற்றி கடும் போட்டி நிகழ்ந்தாலும் அதில் வந்து திமுக வெற்றி பெறும். இரண்டாவது இடங்களை ஒருவேளை பெறலாம், இல்லைன்னா மூன்றாவது இடங்களை பெறும். ஆனால் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இரண்டாவது இடத்தை வந்து அதிமுக பெற முடியும். ஆனால் மிகப்பெருமையான வாக்குகளை பெற முடியாது. ஓரளவு வாக்குகளை தான் பெற முடியும். அதிமுக வெற்றி இரண்டாவது இடத்தில் இருக்கலாம். அந்த அளவிற்கு வாக்கு வங்கிகளை அவர்கள் சரிக்கும். மானாமதுரையை எடுத்துக்கொண்டு பார்க்கப்படுகின்ற போதும் இதே மானாமதுரை சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அமமுக ஏற்படுத்தும். யாருக்கு? அதிமுகவிற்கு ஏற்படுத்தும். அதிமுகவினுடைய வாக்குகளை உடைத்து அவர்களை வந்து பதற வைப்பது அமமுகவாக தான் இருக்கும். எடப்பாடி அவர்கள் வந்து புத்திசாலித்தனமாக இருந்திருந்தா, இவரை வந்து கூட்டணி சேர்த்திருந்தா இது ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக அமைந்திருக்கலாம். ஆனாலும் எடப்பாடிக்கு முக்கியம் தான் தான் உட்காரும் இந்த இடத்துல அப்படின்னு அவர் இருக்கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அந்த இருக்கையை வந்து ஒரு காலமும் உங்களுக்கு கொடுக்க இல்லை என்பதை அமமுக வந்து உறுதி செய்யும். அதுதான் உண்மையான ஒரு ஒன்று. இப்போ தென் மாவட்டங்கள் என்று வருகின்ற போது இந்த பகுதிகளில் தான் அதிகமாக அமமுகவிற்கு அதிகமான ஆதரவு இருக்குது. இப்போ சென்னையில் போய் அதிமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பாங்க அதிகமாக, ஆனால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் மிகப்பெரிய வாக்குகளை பெற மாட்டாங்க. இப்போ இந்த பக்கத்தில் வரும்போது இப்போ வரலாற்றில் கோவில்பட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பகுதியாக இருக்குது. உசிலம்பட்டி, கோவில்பட்டி இந்த பகுதிகளெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக அரசியலில் ஒரு விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய பகுதி. கோவில்பட்டி பகுதிகளில் அண்ணன் டிடிவி திலகரன் வந்து அந்த பகுதியில் நிற்கிறாரு. இப்போ ஒரு புறம் வந்து அந்த பகுதியில் அதிகமான தெலுங்கர்கள் தெலுங்கு சமுதாயத்தினர் இருக்கிறாங்க. அதனால் தெலுங்கு சமுதாயத்தினர் எங்களுடைய மக்களுக்கு தான் வாக்களிக்கணும், எங்களை தான் நீங்கள் வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைகளும் அந்த இடங்கள் இருக்குது. அந்த இடங்களில் ஒரு மானமுள்ள ஒரு தமிழன் களன் நின்று அந்த இடங்களில் தெலுங்கு சமுதாயத்தினருக்கு கடும் போட்டியை கொடுத்து அந்த இடத்துல தமிழன் நிற்பான், தமிழன் வெற்றி பெறுவான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை அந்த இடத்துல ஏற்படுத்தக்கூடியவராக அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அந்த இடத்துல நிற்கிறாரு. இந்த முறை கோவில்பட்டி தொகுதிகளில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு சூழல் தொடரும். கடும் போட்டி நிகழும். கடும் போட்டி கடுமையான போட்டியாக இருக்கும். ஆனால் இந்த கடுமையான போட்டியாக திகழ்ந்தாலும் இந்த கடுமையான போட்டியில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவார். அங்கே தெலுங்கு சமுதாயத்தினர் அந்த சமுதாயத்தை கட்டமைத்து அடிப்படையாக கொண்டவர்கள் மிகப்பெரிய அதாவது கடும் போட்டியோடு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். கோவில்பட்டி பகுதிகளில் ஒரு அமமுகவிற்கு எல்லா பக்கபலங்களும் அங்கே இருக்கின்றன. அதாவது சாதி ரீதியாக நீங்கள் எதுவும் முக்குளத்தோர் சமூகம் அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க. அதே போல் இந்த பகுதிகளில் அமமுகவினருடைய ஒரு மிக நல்ல கட்டமைப்பு இங்கே பலமாக இருக்குது. அதே போல் டிடிவி அவர்களினுடைய இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வருகை என்பது கோவில்பட்டியில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆர்கே நகரில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சோ அந்த அளவிற்கு இல்லை என்றாலும் ஓரளவு கடுமையான போட்டியில் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கோவில்பட்டியில் இருக்குது. அதனால் அந்த ஒரு உறுதியான ஒரு வெற்றி இவருக்கு ஒரு வெற்றி அதில் உறுதி செய்யப்படலாம். ஆனால் போட்டி நிகழும். ஒருவேளை அதிர்ச்சியான தகவலாக இருந்தால் ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனாலும் இவருக்கான வெற்றி வந்து உறுதி செய்யப்படுது. அதே போல் உசிலம்பட்டியில் வந்து கடுமையான ஒரு போட்டி நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இங்கே வந்து அதிமுகவினுடைய வாக்குகளையும் சரிவடைய செய்து கோவில்பட்டியிலையும் அப்போது திமுகவை இரண்டாவது இடத்திற்கும் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையும் இங்கே ஏற்படுத்துதுன்னா அதற்கு காரணம் அமமுக தான். அதற்கு உசிலம்பட்டிக்கு நம்ம போகும்போது உசிலம்பட்டியிலையும் கடும் போட்டி நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதே போல் அதிமுகவினுடைய வாக்குகளை உடைத்து அந்த வாக்குகளை பெற்று அதிமுகவை விட அதிக பெருமையான அதிமுகவை விட வாக்குகளை அதிகமாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கேயும் இருக்குது. அதிமுகவை தோல்வியடையக்கூடிய ஒரு சூழலும் இங்கே ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனாலும் இங்கே அதிமுகவினுடைய இடம் இடம்தான். ஆனால் அந்த இடத்த அமமுக
அவர்களுடைய வாக்கு வங்கிகளை உடைத்து இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் அமமுக. அதனால் இப்போ அதிமுக திமுக என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சிகள். இந்த பாரம்பரியத்தில் அதிமுகங்களுடைய வாக்குகளை உடைத்து எடுத்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை வைத்துக் கொண்டவராக இங்கே டிடிவி திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அதே போல் இந்த பகுதிகள் எல்லாம் நீங்கள் தென்காசி பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த முழுமையான பகுதியில் எல்லா இடங்களிலுமே ஓரளவு வாக்கு வங்கிகளை அமமுக ஓரளவு தக்க வைத்து கொள்ளும். ஒரு ஓரளவு வாக்கு வங்கிகளை பெறுவாங்க. ஓரளவு வாக்கு வங்கிகளை பெற்று இப்போ ஒரு சில இடங்களில் வெற்றி பெறக்கூடிய இரு அதாவது என்னுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் ஓரிரு இடங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓரிரு இடங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அமமுகவிற்கு இருக்குது. இதில் அவருடைய கோவில்பட்டி தொகுதி வந்து வெற்றி உறுதி செய்யப்படும். 4-5 இடங்களில் கடும் போட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடங்களில் ஒரு 3-4 இடங்களில் நம்மளுடைய அமமுக கொடுக்கும். இதில் தோல்வி அடையலாம், வெற்றியும் அடையலாம். ஆனால் இப்போ எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்று விட முடியாது. இரு இடங்களில் இவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த இடங்களாக வேண்டுமானாலும் அமையலாம். இப்போ திமுக வந்து முதல் இடத்திற்கு வருது, 2வது இடத்திற்கு அதிமுக 2வது இடத்தை பிடிக்குது, 3வது இடத்தை அமமுக பிடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நெருப்பு தமிழனுடைய ஒரு கருத்து கணிப்பாக நான் பார்க்குறேன். இந்த முறை அமமுக ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெறும். மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெற்றது மட்டுமல்ல, கடந்த முறை இருந்த வாக்கு வங்கியை விட உயர்ந்த ஒரு வாக்கு வங்கியாக இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு இவர்கள் டிடிவி தலைவர் அவர்களுடைய வாக்கு வங்கிகள் என்பது 6-9%, 9-10% வரையில் அவர்களுடைய வாக்கு வங்கி இருக்கலாம். 8-10% உறுதியான ஒரு வாக்கு வங்கியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் இன்னொன்று நம்ம பார்க்கப்படுகின்ற போது இங்கே மிக முக்கியமாக தேமுதிகவினுடைய கூட்டணி இருக்குது. தேமுதிகவினுடைய கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக அமையும். இப்போ தேமுதிக கூட்டணிக்கு 60 இடங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 30 இடங்களோ 60 இடங்களோ கொடுத்துருக்குறாங்க. இப்போ எத்தனை இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்பது மிக முக்கியமாக இங்கே நம்ம சிந்திக்க வேண்டும். தேமுதிக என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய ஆதரவாளர்கள் கிராமப்புறங்களிலும் அதிகமாக இருக்கிறாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கும். இப்போ கோவில்பட்டியில் வந்து வெற்றி பெறுறாரு டிடிவி திலகரன் என்றால் அதற்கு மிக முக்கியமான தேமுதிகவினுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய அவர்களினுடைய வாக்கும் இதில் அடங்கும். அதே போல் எல்லா தொகுதிகளிலுமே இன்றைக்கு வந்து நீங்கள் உதாரணத்திற்கு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டாலும் சரி, காரைக்குடி சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டாலும் சரி, சிவகங்கை சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இந்த பக்கத்தில் வந்து தென்காசி மாவட்டங்கள், நீங்கள் தென்காசியில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, எல்லா இடங்களிலுமே ஓரளவு பரவலான வாக்கு வங்கிகளை தேமுதிக வச்சுருக்காங்க. ஓரளவு 2.8% வந்து அவங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் வச்சுருந்தாங்க. ஆனால் அதே போல் 4-6% வரையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வச்சுருந்தாங்க. அதே போல் உள்ளாட்சி தேர்தலில் வைத்திருந்த வாக்கு வங்கிகள் அளவிற்கு இந்த முறை இவர்களுக்கு வாக்கு வங்கி உயரும். தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி இந்த முறை உயரும். அவர்கள் உயரும்னா ஏற்கனவே 2.8% அவர்களுடைய வாக்கு வங்கி இந்த முறை வந்து இரட்டிப்பாகலாம். கிட்டத்தட்ட ஒரு 4-5% அவர்களுடைய தேமுதிகவினுடைய வாக்கு வங்கிகள் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு 4-5% வரையில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் தேமுதிகவினர் ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ அவர்களுடைய கட்சிக்கென்று ஒரு இருந்த ஒரு நற்பெயரை ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க. ஆனாலும் இப்போ இந்த முறை அவர்கள் இறுதியாக அதிமுகவிலிருந்து வெளியேறியதுனால அமமுகவிற்கு வந்ததுனால அந்த வாக்கு வங்கிகள் ஓரளவு அந்த வாக்கு வங்கிகள் ஒரு உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி உயரும். கடந்த வாக்கு வங்கியை விட ஒரு நல்ல வாக்கு வங்கியை பெறுவாங்க. இந்த கூட்டணியில் தேமுதிகவினுடைய வாக்குகளும் இப்போ இந்த முறை அமமுகவிற்கு ஒரு கூட்டணி பலத்தை சேர்த்து இவர்களுடைய வாக்கு வங்கியினுடைய சதவீதத்தை உயர்த்துவதற்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுக்கும். அதே மாதிரி விருத்தாச்சலம் பகுதிகளில் அம்மையார் பிரேமலதா அவர்கள் நிற்கிறாங்க. ஓரளவு கணிசமான வாக்குகளை வாங்குவாங்க, அதாவது டெபாசிட் இலை இழந்துருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு போகாமல் ஓரளவு ஒரு கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவு கௌரவமான வாக்குகளை அவர்கள் வந்து எட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய தேமுதிகவினர் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்ம உறுதியாக எதையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்க வந்து எல்லா இடங்களிலும் நிற்கிறாங்க. ஆனால் மற்ற தொகுதிகளிலும் அதாவது ஓரளவு கணிசமான தொகுதிகளில் ஒரு சில இடங்களில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
ஆனாலும் அவர்கள் வந்து எல்லா எல்லா இடங்களிலுமே ஒரு ஒரு ஓரளவு வாக்கு வங்கியை பெறுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் ஒரு ஓரளவு நடுநிலையான வாக்குகளை விட மிக குறைவான வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. தேமுதிக அவர்களுடைய வாக்கு வங்கி உயரும், அவர்களினுடைய அரசியல் நிலை கொஞ்சம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். அதற்கு அடுத்த கட்டமாக நாம் தமிழர் கட்சி. இப்போ நாம் தமிழர் கட்சி என்று வருகின்ற போது 234 தொகுதிகளிலும் தன்னிச்சையாக களமிறங்கக்கூடிய ஒரு கட்சி. இப்போ இந்த முறை நாம் தமிழர் கட்சியினுடைய நிலை என்ன இருக்கும், நாம் தமிழர் கட்சி எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க, அவர்களுக்கு அவர்களினுடைய நிலை என்ன, அவர்களுடைய அரசியல் நிலை என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று பார்த்தா, இப்போ இந்த முறை எல்லா கிராமங்களிலும் பரவலாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் எல்லா கிராமங்களுக்குமே பரவலாக விவசாய சின்னம் போயிருக்கு. அதே போல் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம் போயிருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளும் சிந்தனைகளும் எல்லா கிராமங்களுக்கும் கொஞ்சம் எட்டி இருக்கு. ஆனால் நிறைய கிராமங்களை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சிக்கு பூத் ஏஜெண்டுகள் கிடையாது, பூத் ஏஜெண்டுகள் இல்லை, இதுதான் உண்மை. அதனால் அந்த பூத் ஏஜெண்டுகள்லாம் இல்லாத ஒரு ஒரு சூழலும் இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் இளைய தலைமுறைகள் தான் இங்கே வந்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இன்று புதிதாக 26 லட்சம் பேர் புதியதாக வாக்களிக்க போகிறாங்க. இந்த புதியதாக வாக்களிக்கக்கூடிய 26 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட 10 லிருந்து ஒரு 13 லட்சம் பேர் இல்லை 14 லட்சம் பேர் வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் மீதமுள்ள இடங்களில் மக்கள் நீதி மையத்திற்கும் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ புதியதாக வரக்கூடிய இளைய தலைமுறைகளில் 1-2% கூட அதிகமானவர் வந்து அதிமுகவிற்கோ திமுகவிற்கு வாக்களிப்பதுங்கிறது கேள்விக்குறி தான். ஆனாலும் ஒரு 1-2% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ கடைசியாக இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், ஏன்னா இவங்களுடைய வாக்கு வங்கி வந்து அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் மிகப்பெரிய பக்கபலத்தை ஏற்படுத்தாது. இவருடைய அந்த வாக்கு வங்கிகள் என்பது யாருக்கு மிகப்பெரிய பக்கபலத்தை ஏற்படுத்தும்னா, இதில் மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் இந்த புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை. நாம் தமிழர் கட்சியில் இப்போ ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து திருவொற்றியூர் தொகுதியில் போட்டிடுறாங்க. திருவொற்றியூர் தொகுதியில் வந்து இவர் வெற்றி பெறுவாரா அப்படின்னு ஒரு சில கருத்துக்கணிப்புகள் கொடுக்குறாங்க. இவர் திமுக இவர் வந்து வெற்றி பெறுவார், அதிமுக திமுகவை வீழ்த்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருவொற்றியூர் தொகுதியில் அதற்கு வாய்ப்பே கிடையாது, அது அவர் வெற்றி பெற முடியாது. அவர் என்னுடைய கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் ஒரு 25,000 வாக்குகள் பெறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இருக்கலாம். மிகப்பெரிய ஒரு பெரிய அதிர்ச்சி பெரிய சம்பவம் நடந்துருச்சுன்னா ஒரு 50,000 வாக்குகள் சொல்லலாம், அவ்வளவுதானே தவிர இதற்கு மேலே அவர் அங்கே வந்து எடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ அதே போல் என்னுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் 25,000 வாக்குகள் அவர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது என்று நான் நினைக்கிறேன். அதற்கு மேலே அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் உறுதியாக இந்த அவர் திருவொற்றியூர் தொகுதிகளில் அண்ணன் சீமான் வெற்றி பெற முடியாது, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆர்வம் இருக்கலாம், உணர்வுகள் இருக்கலாம், அது வேறு. ஆனால் நடைமுறை என்று வருகின்ற போது அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் என்பது இல்லை. அதே போல் இப்போ மற்ற எல்லா தொகுதிகளிலுமே நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மிக முக்கியமாக காளியம்மாளவர்கள்லாம் நிற்கிறாங்க. அவர்களெல்லாம் ஓரளவு அதாவது டிபாசிட்டை தாண்டி ஓரளவு வாக்கு வங்கிகளை வாங்குவாங்களே தவிர, இப்போ கடந்த முறை 5,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்கன்னா இப்போ 15,000 வாக்குகள் வாங்கலாம், இல்லை 20,000 வாக்குகள் வாங்கலாம். இப்படிப்பட்ட ஒரு 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 எனக்கு அந்த தொகுதிகளை பற்றி சரியாக தெரியலை. ஆனாலும் அவர்கள் வந்து ஓரளவு அந்த டிபாசிட் தொகைகளை விட கொஞ்சம் அதிகமான வாக்குகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய வாக்குகளை வாங்கி அதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கனவெல்லாம் இங்கே வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இப்போ ஏற்கனவே பல முறை நம்ம எல்லாருமே சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான், என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி செயல்படுது, இதனால் திமுகவினுடைய வாக்கு வங்கியை வந்து உடைக்கும், அதனால் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு காலமுமே நடக்காது, அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. உறுதியாக இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் புதிய இளைஞர்கள், இப்போ ஏற்கனவே இந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் இதை வந்து வாக்களிப்பாங்க. ஆனாலும் இவர்களுடைய வாக்கு திமுகவிற்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஒரு காலமும் ஏற்படுத்தாது, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அனைவருமே இன்றைக்கு நினைப்பது பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திலிருந்து அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலும் இங்கே உருவெடுத்திருக்கு. அதனால் இப்போ அதிகமாக சாதியை சார்ந்தவர்கள் எல்லாமே இன்றைக்கு அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க, இஸ்லாமியர்களினுடைய வாக்குகள் வராது, கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் வராது. இப்படி பார்க்கப்படுகின்ற போது அதிகமான வாக்குகள் வந்து அனைத்துமே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திமுகவினுடைய வாக்குகளை வந்து சீமான் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து உடைக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது ஒரு காலமும் சாத்தியம் ஆகாது. ஆர்வத்தில் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் இது ஒரு காலமும் நடைமுறையில் ஒத்து வராது. அதே போல் நாம் தமிழர் கட்சியில் வந்து பரவலாக எல்லா தொகுதிகளையும் நிற்கிறாங்க. இப்போ எல்லா தொகுதியிலையும் அவங்க அங்கே ஆங்காங்கே 234 தொகுதிகளும் நிற்கப்படுது. இதில்
எல்லா இடங்களிலுமே நாம் தமிழர் கட்சியினர் வந்து ஒரு 5000 வாக்குகள் வாங்கலாம், சராசரியாக ஒரு 5000 வாக்குகள் வாங்கலாம், 10000 வாக்குகள் வாங்கலாம், அதுக்குள்ளே வாங்கலாம், 5000 வாக்குகள் வாங்கலாம். ஆனால் நிறையா இடங்களில் வந்து அவர்கள் எல்லாமே வந்து ஒரு எதுலேயுமே ஒரு புகழ் பெற்றவர்களாக அல்ல. நிறையா இடங்களில் வந்து அவங்க ஆள் கணக்குக்கு தான், இப்போ 234 தொகுதியில் 117 ஆண்களும் 117 பெண்களும் அப்படி நிறுத்தியிருக்கிறாங்க. அப்படி நிறுத்திய போது இப்போ நிறையா பெண்களை வந்து யாருக்குமே தெரியாது, யார் யார் இவங்க யார் அப்படின்னு தெரியாது. எல்லாருமே கொள்கைகளுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தால் இந்த மண்ணின் மண்ணில் எப்பவே மாற்றம் வந்திருக்கும். இப்போ இங்கே யாரும் கொள்கையெல்லாம் யாருக்குமே கிடையாது. அப்படி இப்போ இங்கே வாக்குகள் வந்து எப்படின்னா இப்போ எப்படி பார்க்கப்படுதுன்னா, மக்களினுடைய எண்ணங்களிலும் இல்லங்களிலும் சிந்தனைகளிலும் இரட்டைகளையும் உதயசூரியன் தான் இருக்கு. அதை மீறி அவங்க வந்து வாக்களிக்க மாட்டாங்க. அதே போல் இப்போ கிராமப்புறங்களில் வந்து நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் அந்த பகுதி மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தினா தான் அந்த மக்கள் ஓ இந்த அந்த மக்களுக்காவது ஓடி போய் வாக்களிப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆட்களும் அவர்கள் இல்லை, வேற ஒரு நபர்களை நிறுத்துறீங்க, புதிதாக ஒரு நபரை நிறுத்துறீங்கன்னா அந்த வாய்ப்புகளும் வந்து பெரிய வாக்கு வங்கியை எடுக்க முடியாது. அதனால் எல்லா பகுதிகளிலும் பரவலான வாக்குகள் வரும். கடந்த முறையை விட நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கிகள் அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்னுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் 4-6% நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு மேலே ஒரு இமாலய இலக்கு திடீர்னு ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு 8% என்பது வாய்ப்பே கிடையாது. என்னுடைய கருத்து கணிப்பில் நான் வாய்ப்பு இல்லைன்னு பார்க்குறேன். இல்லைனா ஒருவேளை 8% மிகப்பெரிய தரமான சம்பவம் நடந்துருச்சு, மிகப்பெரிய எழுச்சி நடந்திருக்கு அப்படின்னா ஒரு 8% வரைக்கும் சொல்லலாம். ஆனால் அதுக்கு ஒரு 2-3% தான் வாய்ப்பு இருக்குது, 97% வாய்ப்பு இல்லை. 4-6% இவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். பரவலாக இந்த முறை வந்து எல்லா இடங்களிலுமே அவர்களுக்கு வாக்கு வங்கி உயரும். தனித்தன்மையோடு நிற்கக்கூடிய இவர்கள், கூட்டணி இல்லாமல் தனித்துவம் கொள்கை என்று பேசக்கூடிய இவர்களுக்கு இளைய தலைமுறைகளினுடைய ஆதரவு தான் அதிகமாக இருக்குது. இப்போ புரட்சிகரமான இளைஞர்கள் அதிகமானோர் பயணிப்பது தான் இந்த கட்சிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக அமையும். ஆனாலும் ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற முடியாத நிலை இருக்கும். 234 தொகுதிகள் நாம் தமிழர் கட்சி களம் இறங்கியது மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெற முடியாது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த தேர்தலில் இப்போ நடந்த தேர்தலில் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உறுதியானது, இறுதியானது. அடுத்த கட்டமாக மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம் பார்க்கப்படுகின்ற போது இப்போ இந்த 26 லட்சம் பேர் புதிதாக வந்தவர்களில் மக்கள் நீதி மையத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் அதிகமான இளைஞர்கள், பெரும்பான்மையான இளைஞர்கள் வாக்களிப்பாங்க. இப்போ மக்கள் நீதி மையம் என்று பார்க்கப்படுகின்ற போது கிராமப்புறங்களில் மக்கள் நீதி மையம் பெருசாக பேசப்படலை, அதிகமாக யாருக்கும் தெரிவதில்லை. அதே போல் ஆனால் நகர்ப்புறங்களில் அதிகமாக சென்னை போன்ற பகுதிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 12-13 தொகுதிகளில் மிகப்பெரிய வாக்கு வங்கியை இந்த முறை வந்து மக்கள் நீதி மையம் பெறும். எல்லா திமுகவினுடைய வாக்குகள் எல்லாமே மக்கள் நீதி மையம் பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிமுகவினுடைய இப்போ திமுகவில் வந்து ஒரு குறைந்தபட்ச சதவீதம் வாக்குகளை பிரிக்குதுன்னா அதிமுகவினுடைய வாக்குகள் அதிகமான சதவீதத்தினுடைய வாக்குகளை பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திமுகவிற்கு அடுத்த கட்டமாக சில இடங்களில் வாக்கு வங்கியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாக்கு வங்கி எட்ட மாட்டாங்க. புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இருந்தாலும் அதிமுகவிற்கு கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு இடங்களாக சென்னை போன்ற பகுதிகளில் ஒரு ஓரளவு வாக்கு வங்கியை பெறுவாங்க. ஆனால் அதிமுகவை தோற்கடிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. ஆனாலும் அதிமுகவினுடைய வாக்குகள் எல்லாம் இவர்கள் பெற்றுக்கொள்வாங்க. இந்த பக்கம் தென் மாவட்டங்களில் வருகின்ற போது, தென் மாவட்டங்கள் காவிரி டெல்டா பகுதிகளுக்கு வருகின்ற போது அந்த டெல்டா மாவட்ட பகுதிகளில் அதிமுகவிற்கு ஆப்படிக்கிறதுக்குன்னே அமமுக இருக்குது. அந்த வாக்கு வங்கியை பூரா பிரித்து அதிமுக தோற்கடிப்பாங்க. அதே போல் நகர்ப்புறங்களில் அதிமுகவினுடைய வாக்குகளை எடுக்கக்கூடிய உடைக்கக்கூடிய அவர்களுக்கு அதிமுகவிற்கு ஆப்படித்து அவர்களை தோற்கடிப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இந்த கட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் நீதி மையம் சென்னையில் இருக்கக்கூடிய 12-13 மிக முக்கியமான தொகுதிகளில் மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெறுவாங்க. அதே போல் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற பகுதியில் மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெறுவாங்க. கிராமப்புறங்களில் அவங்க மிக ஒரு வாக்கு வங்கியை பெற முடியாது. அதே போல் மிக முக்கியமாக இப்போ வந்து தீநகர் பகுதிகளில் மிக முக்கியமான பகுதிகள் எல்லாம் வந்து இன்றைக்கு ஐயா அப்துல் கலாமுடைய ஆதரவாளர் பொன்ராஜ் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி அவங்க பெறுவாங்க. சென்னை பகுதிகளில் கணிசமான எல்லா இடங்களிலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை வந்து மக்கள் நீதி மையம் பெறும். கோயம்புத்தூர், கோவை தெற்கு பகுதிகளில், கோவை தெற்கோ மேற்கோ ஏதோ ஒரு இடங்களில் நம்ம பார்க்கப்படுகின்ற போது அங்கு நிற்கக்கூடிய மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து நிற்கிறாங்க.
அந்த தொகுதிகளில் என்ன மாற்றங்கள் ஏற்படும், என்ன நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அந்த இடங்களில் கோவையில் கமல்ஹாசன் அவர்கள் நிற்கக்கூடிய இடங்களில் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை வந்து அவர்களுடைய வாக்கு வங்கி இவர் தான் உடைப்பார். இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே ஆப்படிக்கிறது யார் அப்படின்னா இவர் தான். வானதி ஸ்ரீனிவாசனுக்கு ஆப்படிக்கக்கூடிய ஒரு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவர் இவர் தான். ஒருவேளை வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து நான் வெற்றி பெற்று விடுவேன் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா நான் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறேன் அப்படி ஒரு நிலையில் ஒருவேளை அவங்க கற்பனையில் கனவுல வாழ்ந்து கொண்டிருந்தாங்கன்னா அந்த கனவை சிதைத்த ஒருவராக கமல்ஹாசன் இருப்பார். இவ ஒருவேளை ஸ்ரீனிவாசன் வானதி ஸ்ரீனிவாசன் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலில் இருந்தாங்க அப்படின்னு ஒருவேளை வைத்துக் கொண்டாலும் அந்த வெற்றியை வந்து உறுதியாக தோல்வியடைய செய்யக்கூடியவராக கமல்ஹாசன் திகழ்கின்றார். இப்போ இந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் இழுபறி நிலைமையில் நிதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடும் போட்டி நிகழலாம், மூன்றுக்கு மும்முனை போட்டி நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இங்கே கமல்ஹாசன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படின்னா ஒரு 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 10%-லிருந்து ஒரு 15% வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதிகமாக இங்கே வந்து திமுக தான் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வானதி ஸ்ரீனிவாசன் வந்து ரெண்டாவது இடத்திற்கோ அல்லது மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படலாம். இப்போ ரெண்டாவது இடத்திற்கு வானதி ஸ்ரீனிவாசனை மிஞ்சி கமல்ஹாசன் இங்கே வந்து ஓரளவு இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொல்ல முடியாது இந்த இடங்களில் கமல்ஹாசனுடைய நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அது மக்களினுடைய மனநிலையை பொறுத்து. இப்போ இந்த இடத்துல ஆனால் வானதி ஸ்ரீனிவாசனுடைய தோல்வியை உறுதி செய்கிறது கமல்ஹாசனாகத்தான் இருப்பார். இப்போ ரெண்டாவது இடங்களுக்கு ஒருவேளை வானதி ஸ்ரீனிவாசன் போகலாம், மூன்றாவது இடங்களுக்கு மும்முனை போட்டியில் வருகின்ற போது இவர் மூன்றாவது இடத்துக்கு வரலாம். இப்போ இந்த இடத்துல அமமுக ஏற்கனவே வந்து போட்டியிடுது, திமுக போட்டியிடுது, அதிமுக போட்டியிடுது. இப்படி இப்படிப்பட்ட இந்த பல்முனை போட்டியில் இந்த இடத்துல மும்முனை போட்டியாக அதிமுக திமுக இந்த இடங்களில் வந்து இப்போ அதிமுகவினுடைய கூட்டணியாக வானதி ஸ்ரீனிவாசன் நிற்கிறாங்க, அடுத்த இடத்துல இவரும் நிற்கிறாரு. அதனால் இந்த இடத்துல மக்கள் வந்து ஒரு கமல் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஊடக விளம்பரம் இருக்குது. அந்த ஊடக விளம்பரத்தினால ஒருவேளை இவருக்கு சட்டமன்றத்துக்கு இவருக்கு வாக்களித்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைத்து கடைசி நேரங்களை வாக்களித்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவமாக அமையலாம். ஆனாலும் கமல் ஒரு வெற்றி பெறுவார் என்பதை விட வானதி ஸ்ரீனிவாசனுடைய தோல்வியை அவர் உறுதிப்படுத்துகிறாரு. அந்த இடத்துல இருக்கிறாரு. ஒரு 10% இவர் வெற்றி பெறுவார், 90% அதற்கான வாய்ப்பு இல்லை, 10% கமல்ஹாசன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இப்போ இவர்களுடைய இதில் பார்க்கப்படுகின்ற போது மக்கள் நீதி மையம் ஒரு சில இடங்களில் ஒரு குறைந்தது 2 இடங்கள்லையாவது அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனாலும் 2 இடங்கள் வரைக்கும், அதாவது 1-2 இடங்கள் வரைக்கும் மக்கள் நீதி மையம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ 2 இடம் அப்படிங்கிறது இன்னொரு இடம் எது வேணாலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் 1 இடம் என்று வருகின்ற போது கோவை பகுதிகள் ஒரு வாய்ப்புகளாக அமையும். கோயம்புத்தூர் வந்து கமல்ஹாசனுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதற்கும் வாய்ப்பாக அமையலாம். அதாவது ஆனால் இவர்களுடைய வாக்கு வங்கி வந்து உயரும். கமல்ஹாசன் அவர்களுடைய வாக்கு வங்கி வந்து 6% 4%-6% வரையில் அவருடைய வாக்கு வங்கி இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமாக இருக்கும். இப்போ இதிலிருந்து இப்போ 4வது 5வது இடத்திற்கு யார் வரலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கடும் போட்டி நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4வது 5வது இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி வரப்போகுதா, மக்கள் நீதி மையம் வரப்போகுதா அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கும். இந்த நிலைகள் இதே நிலையும் நெருக்கடியும் மே 2ஆம் தேதி தொடரும், நிச்சயமாக தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இப்போ இந்த அடுத்த இடத்திற்கு இப்போ நீண்ட ஆண்டுகளாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக கலாரசியில் தீவிரமாக போட்டியிடுகின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய ஓரளவு வாக்குகளையும் மக்கள் நீதி மையம் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வாக்கு வங்கி உயர்கின்ற இந்த வாக்கு வங்கியை தடை செய்கின்ற ஒரு அந்த வாக்குகளை பறிக்கக்கூடிய ஒரு கட்சியாக மக்கள் நீதி மையம் இருக்குது. இப்போ மக்கள் நீதி மையம் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு 1% வாக்குகளையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிமுகவிலிருந்து அதிகமான வாக்குகளை பெறுகின்றது, திமுகவிலிருந்து 1% வாக்குகளையும் பெறுது. அப்படி எல்லா கட்சிகளிலும் இருந்து இந்த வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக மக்கள் நீதி மையம் இருக்குது. அதனால் 4வது 5வது இடத்திற்கு நாம் தமிழர் கட்சியும் மக்கள் நீதி மையமும் மிகப்பெரிய ஒரு போட்டியாக அமையும். ஒரு இடங்களில் நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா ஒரு இடங்களில் வந்து மக்கள் நீதி மையம் வரும். நகர்ப்புறங்களில் அதிகமான இடங்களில் மக்கள் நீதி மையம் மிகப்பெரிய பெரும்பான்மையான வாக்குகளை பெறும். நாம் தமிழர் கட்சி சராசரமான ஒரு 5000 வாக்குகளோ 10000 வாக்குகளுக்குள்ளே அதே நிலையில் தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ இன்றைக்கு கிராமப்புறங்களில் சராசரியாக நாம் தமிழர் கட்சி ஒரு 5000 வாக்குகள் 10000 வாக்குகளுக்குள்ளே இருக்கும். அதே இடங்களில் இது 5000 வாக்குகள் 2000 வாக்குகள் 7000 வாக்குகள் இப்படி ஒரு இடத்துல இருக்கும்.
அதனால் மக்கள் நீதி மய்யமும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி நிகழும். நான்கு ஐந்தாவது இடத்திற்கு யார் அப்படின்னு, முதல் இடத்தில் திமுக ஆட்சி அமைக்கின்றது, மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கின்றார். இரண்டாவது இடத்தில் அதிமுக மிக பெரும்பான்மையான மிகப்பெரிய பேரழிவையும் சீரழிவையும் சந்திக்கக்கூடும். இதன் வாயிலாக அதிமுக கட்சி உடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக கட்சி உடைந்து மீண்டும் சின்னம்மையார் அவர்கள், சசிகலா அவர்கள் இந்த கட்சியை கையில் எடுக்க இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதோடு அதிமுகவினுடைய இந்த பழைய கட்டமைப்பு, இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் கட்டமைப்பு உடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மூன்றாவது இடத்திற்கு அமமுக வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அவர்களுடைய வாய்ப்புகள் மிகவும் மிகவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓரிரு இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. வாக்கு வங்கிகளும் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆறிலிருந்து தலா 8% வரையில் இவருடைய வாக்கு வங்கிகள் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பெரிய இமாலய வெற்றி அப்படின்னா ஒரு 10% வரையில் சொல்லலாம், அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது அதிகமான சதவீதங்களுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று குறிப்பிடலாம். நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு மக்கள் நீதி மய்யமும் நாம் தமிழர் கட்சியும் கடுமையான போட்டியெடுத்துகளும். நகர்ப்புறங்களில் மிகப்பெரிய வாக்கு வங்கி, நல்ல வாக்கு வங்கியை வைத்திருப்பது மக்கள் நீதி மய்யம். நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வாக்கு வங்கிகள் இல்லை. ஆனால் கிராமப்புறங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் சராசரியான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இந்த முறை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 6% வரையில், 4-6% வரையில மக்கள் நீதி மய்யமும் நாம் தமிழர் கட்சியும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய, இருவரும் எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். இப்போ இதுதான் தமிழகத்தினுடைய உண்மையான கள அரசியலாக நான் நம்புகின்றேன். இதுதான் நெருப்பு தமிழினுடைய கள ஆய்வு மற்றும் நெருப்பு தமிழினுடைய கருத்து கணிப்பு. இதில் இப்போ ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம், ஆனாலும் இந்த கருத்து கணிப்பு என்பது எதுவும் உறுதி செய்யப்படாதது தான். ஆனாலும் திமுகவினுடைய ஆட்சி உறுதி செய்யப்படுகின்றது. முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கின்றார் என்பது உறுதி செய்யப்படும். அதிமுக என்பது உடைக்கப்படும். இதோடு அதிமுகவிலிருந்து ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக்கப்படலாம் என்பதையும் நான் இந்த இடத்தில் பதிவிடுகின்றேன். ஆகவே ஒரு நடுநிலையான ஒரு ஊடகங்கள் நமக்கு வேண்டும். அந்த நடுநிலையான கருத்துக்களை சொல்வதற்கும் இங்கே சமூகத்தில் இருக்கின்றாரா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற இந்த தருணங்களில் முகநூல் தளங்கள் வாயிலாக மற்றும் என்னுடைய யூடியூப் சேனல் வாயிலாக இளைய தலைமுறைகளுக்கு, அதாவது நாம் நடுநிலையான செய்திகளை இந்த சமூகத்திற்கு வழங்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள்லாம் பார்க்கத்தான் போறீங்க, என்ன நடக்க போகுது என்பதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். 2ஆம் தேதி மிகப்பெரிய மாற்றத்தை உருவெடுக்கும். இப்போ ஊடகங்கள் என்பது இப்போ சன் டிவி, புதிய தலைமுறை போன்ற மக்கள், தினத்தந்தி, இன்றைக்கு இருக்கக்கூடிய நியூஸ் 7 போன்றவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய தளங்கள் தான். ஆனால் அவர்களினுடைய கருத்து கணிப்புகளோடு நான் ஒப்பிடுறேன், நான் ஒரு பெரிய ஆள் இல்லை, இருந்தாலும் ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய எனது கருத்து கணிப்புகள் ஒரு மிகப்பெரிய, நான் சொல்லக்கூடிய விடயங்களிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லாமல் ஓரளவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நெருப்பு தமிழுடைய கருத்து கணிப்புகள் நிச்சயமாக வெல்லும். மே 2ஆம் தேதி இதற்கான பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்.